Hello friends, apre ente thangachingalukkum ellarukkum vanakkam. Innikku nama video la enna special pathinga, idhukku munduna padivula oru paint nanbaroda magalukku nama measurement eduthu cutting podradha neenga pathinga, adoda thodarchi dhaan idhu. Idhula vandu nama andha cutting podradha full stitching pandradha neenga paakka poringa. Romba romba easy ana method la, super ah oru model, romba simple ana method la ungalukku ellarukkum kandippa pidikkum nenikiren. Adhu pudusa palagira ungalukku romba romba easy ah irukku, kandippa neengala try panni paருங்க. Ippa video ku pogalama, vaanga pogalam. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து இந்த கட்டிங் போட்டுக்கிறோம். இதில் மட்டும்தான் அந்த கலர் இந்த டிசைன் வைக்க போகிறோம். இது வந்து பிளைனாக வைக்க போகிறோம். இல்லை உங்களுக்கு இது ஃபுல்லாக பிடிச்சிச்சின்னா நீங்கள் இதையே ஃபுல்லாக வச்சுக்கலாம். உள்ள ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துருவோம். நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே தையல் போட்டுடலாம். கால் இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடுறேன். இப்போ லைனிங்கில் மட்டும் ஓரத்தில் போட்டு திருப்பி கழுத்தில் வந்து அழகாக ரவுண்டு கழுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங்கில் வந்து சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதை கரெக்டாக டபுளாக வச்சுட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்ம கரெக்டான அளவு. இதுக்கு பதில் நீங்கள் இதே வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை இதில் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். இந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சுற்றி தையல் போட்டுக்கலாம். லைனிங் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து வெட்டிடுங்க. இப்போ இதில் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸாக இருக்கும், இதையும் வெட்டிடுவோம்.
ஒரு கால் இன்ச்சு விட்டு அப்படியே பிடிச்சு வச்சிடலாம். இதில் வந்து நம்ம ஷேப்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம், நம்ம எப்படி வெட்டணுமோ அது மாதிரி தைச்சாலே போதும். கொஞ்சம் சத்து உள்ள பிள்ளைங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் அதில் கிராஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடம்புக்கு சரியாக இருக்கும். இது வந்து தேவையில்லை, சும்மா சாதாரண சின்ன பாப்பா தானே, அதனால் நம்ம எதுவும் லூஸ்லாம் விட தேவையில்லை. நூலை சைஸ் பண்ணிக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த ப்ளூ கலர் இதில் சேர்த்து வச்சோன்னா கூட தெரியாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பக்கம் டபுள் தையல் போட்டுக்கலாம். வரைஞ்சது மாதிரியே தைச்சிக்கலாம். உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துருவோம். ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நெக்க வெட்டிட்டு ஹர்கட் பண்ணிக்கோங்க. லைனிங் எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். கழுத்தில் வந்து ஒரு இன்ச்சு தள்ளி தையல் போடுங்க, கழுத்து லூஸ் ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ச்சு தள்ளி அப்படி தையல் போட்டிங்கன்னா பின்னாடி பட்டையாக நல்லா லூஸ் ஆகாமல் இருக்கும், கழுத்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பேக்கும் அதே மாதிரி ரெண்டு ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம். பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்குனால கீழே சப்ளை பீஸ் கொடுத்து அதை அடித்து திருப்பிடலாம்.
உயரம் எவ்வளோ எடுத்தோமோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டு திருப்பி. ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு உள்ள மடித்து தையல் போட்டுக்கலாம். மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து சென்ட்ரலில் இப்படி தைச்சதுக்கு அப்புறம் மாட்டி சென்ட்ரலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓக் பட்டி. ஓக் பட்டி வந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம அடித்தோம்னா போதும். நம்ம சும்மா சாதாரண நம்ம ப்ளவுஸுக்கு தப்போம்ல அதே மாதிரி தான். இது வந்து நம்ம ஐ கட்டர் பட்டி. நீங்க சேல கிளாத்லயே அந்த பாவடர் கிளாத்லயே நீங்க தைக்கினா தைச்சுக்கலாம். சென்டர் அதாவது ஷோல்டர்ல இருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு டாட் பிடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்ல நம்ம அந்த பார்டர் வச்சு அப்படியே பதிச்சு விட்டுருவோம். உங்களுக்கு பிடிச்சா பதிச்சுக்கோங்க, வேண்டாம்னா தேவையில்லை. இப்படி உள் பக்கம் அடிச்சுட்டு அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கும். சின்ன பாப்பாங்க நல்லா, நமக்கு ரொம்ப பட்டையா வச்ச நல்லா இருக்காது, ஒரு லிமிட் வரைக்கும். Yeah.
நம்ம இந்த கட்டிங் போடனால ஆர்ம் கோல் வந்து கொஞ்சம் லைட்டா குறையும். அந்த பேக் கனெக்ட் பண்ணி நீங்க சைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோம். நம்ம நார்மலா எடுக்கிற ஸ்லீவோட ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு நல்லா பப்புன்னு அழகா இருக்கும். காலஞ்சி இப்படி பொடியா அடிச்சுக்கோங்க. ரெண்டா மடிச்சுக்கோங்க. அச்சதுக்கு அப்புறம் இப்படி மடிச்சு சைஸ் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ச்சு நம்ம கை ஸ்லீவ் உயரம் வச்சிருக்கோமோ அதுல இருந்து சரிபாதியா காசை கொண்டு போனீங்கன்னா போதும். ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. ஃபீட் வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட பக்கத்துல கொண்டு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து சும்மா சுருக்கு வச்சா போதும். சுருக்கு நல்லா இருக்கும் இருக்குல்லையா. இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. இந்த சென்டர்ல வந்து கோல்டு கலர் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லேஸும் வச்சுக்கலாம். அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க லைனிங் தேவைன்னா பறிச்சுக்கலாம். இந்த கிளாத் வந்து லைனிங் தேவையில்லை, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் போகணும்.
கை சுற்றுலா எவ்வளோன்னு பார்த்துட்டு பாடி சுற்றுலா மார்க் பண்ணியிருப்பீங்க, அதை கனெக்ட் பண்ணி ட்ரெயின் போட்டு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் பக்கம் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம 24 இன்ச் சொன்னோம் இல்லையா, ஓப்பன் வந்து இதில் நீங்கள் மடித்து கையில் போட்டுக்கோங்க. நம்ம கையில் கூட எம்மிங் பண்ணி தச்சுக்கலாம். சுமார் அப்பா ஒரு தையல் போட்டு அப்புறம் தனியாக நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக இப்போ மடித்து டெயில் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் எமிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் எடுக்க முடியாது, ஏன்னா ஒரு குழந்தைகள் வந்து கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா வயிறு இருக்கும், அப்படி இருக்க குழந்தைகளுக்கும் இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் எடுக்க முடியாது. தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்போ தான் அவங்களுக்கு போட முடியும். இப்போ கிராஸை வெட்டிவிட்டு ஓவர்லாக் போட்டு சென்டரில் ரைட்டை ஒரு அக்கட் பண்ணிக்கணும், அப்போ ஷேப் நல்லா கிடைக்கும். டக்குன்னு சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியான மாடலை வச்சுருக்கோம். இப்போ பாவாடையை பார்த்துடலாம். இப்போ பாவாடைக்கு வந்து நம்ம லைனிங் எடுத்துருக்கோம். இந்த லைனிங்கை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம்.
கீழே மடிச்சு தச்சிடலாம். ஒரு மடிப்பு அடிச்சிருக்கேன், திருப்பி இன்னொரு மடிப்பு அடிச்சுக்கிறோம். கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணுங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து செக் இருக்கிறதுனால நான் அந்த லைன் பார்த்து நான் தையல் பிடிச்சாச்சு. பிளேட் நல்லா 2 இன்ச் கனெக்ட் பண்ற மாதிரி இப்ப எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும். ஒவ்வொரு பிளேட் வந்து 2 இன்ச் கனெக்ட் பண்ணுவீங்க. நம்ம எடுத்த 24 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ரெண்டும் வச்சு பார்த்தோம்னா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாவாடையும் லைனிங் வச்சா ஒன்னா இருக்கும் கரெக்டாக. ரெண்டையும் ஒன்னா வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட சேர்த்து மடிச்சு தைச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸ் இருக்கு, ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் லைனிங் மட்டும் தனியா தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் பாவோட லைனிங் தனியா இது தனியா இருக்கும். இல்லைன்னா ரெண்டு ஒன்னு சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கு. அது மாதிரி இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் போற மாதிரி இப்படி சாதாரணமா தைச்சுக்கோங்க. ஓவர்லாக் போடலாம்னா நம்ம அடிச்சு இந்த கையில தப்போம்ல, அது மாதிரி அடிச்சு திருப்பி பிசுறு உள்ள போற மாதிரி. ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அந்த பார்டர்ல வந்து நம்ம டக் பிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாதி நிப்பாட்டின இடத்துல இருந்து இப்போ அந்த பாடி கவர் தச்சிடலாம். பாடி வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் உருட்டி தச்சு பொடியா அதே மாதிரி ஸ்லீவுக்கும். பட்டி தச்சாச்சு. நம்ம பாடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுருவோம். தையல் போட்டுட்டு சென்டர்ல வந்து நீங்க டாட் பிடிச்சுக்கோங்க. பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் டாட் கொடுத்துருங்க. ஸோ மொத்தத்துலேயே ஒரு அரேஞ்ச் பிடிச்சிங்கன்னா போதும் டாட்டு. இருபத்தி நாலு இன்ச்சு கரெக்டாக இருக்கு. இது பாடி பீஸில் இந்த
பாடல் அட்டாச் பண்ணிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு. எடுத்துக்கிட்டு பிசுற வந்து மேல தள்ளி ஒரு இடத்தை உருளாக்கு போடணும், உருளாக்கு போட்டுட்டு அதை மேல தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். பாலிகன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, மேல அது டாப் வச்சோமா. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல புதுசா பழகிறவங்க அழகா பிழைக்கலாம். இல்ல பேக்ல ஒரு சின்ன நாட்டு வச்சுக்கலாம், ரோப் வச்சிட்டோம்னா சூப்பர் ஆயிரும். இப்ப நான் தச்ச மாடல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து என்னோட பேஸ்புக்ல போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோல ஒரு டிஃபரெண்டான ஒரு மாடலோட பாக்குறேன். பாய்.